إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற என்ற தலைப்பிலே பேசி வருகின்றோம். அந்த வகையில் சென்ற வாரம் நாங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற, சொல்லுங்கள் என்ன தலைப்பு, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வோம். இப்போ இந்த வாரம் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் காண்போம். அல்லாஹ்வின் உதவியை பெற அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் காண்போம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இபாதத் செய்வது ஒன்று இருக்கிறது, அந்த இபாதத்தில் இன்பம் பெறுவது ஒன்று இருக்கிறது, ரெண்டு விடையும் இருக்கிறது. இப்போ இபாதத் என்பது அது பல வகைகளை சார்ந்திருக்கிறது. அல் இபாதா அல் கல்வியா, உள்ளம் சார்ந்த இபாதத், உள்ளம் சார்ந்த இபாதத். அல் இபாதா அல் கல்வியா, அத் தௌஹீத், அல் இஹ்லாஸ், இதெல்லாம் உள்ளம் சார்ந்த இபாதத். இதை வந்து வெளியே காட்ட இயலாது. அப்போ அல்லாஹுவை உரிமைப்படுத்தி, அதே போன்று ஒரு மனிதன் வெளிப்படையில் எதை செஞ்சாலும் அவனுடைய செயல்பாடுகள் இஹ்லாஸ், உள தூய்மை வைத்தால் அது பார்க்கப்படும், கணிக்கப்படும். அது மாதிரி அல் இபாதா அல் பதனியா, தொழுவோம், அதுலேயும் என்ன கல்பு சார்ந்த விஷயங்கள் சார்ந்து இருக்கும். அல் இபாதா அல் பதனியானா உடம்பு சார்ந்த இபாதத். நம்ம தக்பீர் கட்டி ருக்கு செய்கிறோம், சுஜூத் செய்கிறோம், அது உடல் அசைக்கணும், அப்படிதானே. அதே மாதிரி அல் இபாதா அல் மாலியா, பொருளாதாரம் சார்ந்த இபாதத், ஜகாத். அதே மாதிரி அல் இபாதா அல் மாலியா, அல் இபாதா அல் பதனியா, அல் இபாதா அல் மாலியா அல் பதனியா ரெண்டும் சேர்ந்து வாரது. இது எது? பொருளாதாரமும் உடம்பும் சார்ந்து வரக்கூடிய இபாதத். இது ஹஜ் போன்ற வணக்கங்களை பார்க்கலாம். எனவே மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க இபாதத். மனிதனுடைய வாழ்க்கை என்பது முழுக்க இபாதத்தாக மாற வேண்டும். அப்ப முதலாவது நம்ம இபாதத்தின்னா என்ன என்று புரிந்து கொண்டால் அந்த இபாதத்தில் இன்பம் காண்பது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இபாதத்தை சரியாக புரிந்து கொண்டால், இபாதா சரியான முறையில் செய்தால் அதிலே ஒரு சுவை இருக்கிறது. அல் இபாதாவை பிழையான முறையில் செய்தால், அப்ப இபாதாவை சரியா செய்யறது வந்து சுன்னாவின் அடிப்படையில் செய்வது. அல் இபாதாவை பிதா அடிப்படையில் செய்தால் அது பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணும். லத்தா இன்பத்துக்கு பதிலாக அது துன்பத்தை கொடுத்து விடும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. الله என்ன சொல்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நாம் மனிதர்களையும் ஜின்களையும் எதற்காக படைத்திருக்கிறோம்? வணங்குவதற்காகவே அன்று நாம் படைக்கவில்லை. பரபல மா ஒமா ஹலக்துல் ஜின் வலின்ஸ் இல்லா, இந்த ரெண்டும் வந்ததுண்டா, மா வந்து இல்லாண்டு வந்தால் ரெண்டையும் எடுத்து போடணும். எடுத்து போடுவாசா என்ன, ஹலக்துல் ஜின் வலின்ஸ் லியாகுது. ஜின் வர்க்கத்தை மனிதர்களை நாம் படைத்தோம் எங்களை வணங்குவதற்காக. அப்போ அரபு போங்கில
நாம் வணங்குவதற்காகவே அன்றி அவர்களை படைக்கவில்லை. அப்போ வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனம் அடிக்கடி கேள்விப்பட்டாலும் இந்த வசனம் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் வணங்கி கொண்டிருக்கிறான். மனிதன் வாழ்கிறான் என்றால் வணங்குகிறான். அது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, வாழ்கிறான் என்றால் மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான். இப்ப கேள்வி, யாரை யாரை வணங்குகிறான்? மனிதன் அல்லாஹ்வை வணங்கலாம், முஸ்லீமாக இருக்க அதே மனிதன் மனோ இச்சையை வணங்கலாம், அதே மாதிரி மனிதர்களை பின்பற்றி அவர்களுடைய நடவடிக்கைகளை பின்பற்றி அவர்களை வணங்கலாம், மதகுருமார்களை வணங்கலாம், அறிஞர்களை வணங்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான விளக்கங்களை சொல்கின்றான். அப்ப யாரை வணங்குறாங்க? அல்லாஹ் சொல்கின்றான், அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை இலாகாக எடுத்தவனை நபியே நீ பார்த்தீரா? அப்ப மனோ இச்சையை இலாகாக நாயனாக எடுத்துக் கொள்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். இப்போ உண்மை சொல்வது மனசு கஷ்டமாக இருக்கும், பேசுறதுக்கு உண்மை பேசுறது கஷ்டமாக இருக்கும். மனோ இச்சை சொல்லும், சரி பொய்ய பேசு இந்த டைம்ல மட்டும்தானே, இப்ப மட்டும்தானே என்று சொல்லி பொய்ய மனோ இச்சை சொல்லும். நீங்க அதுக்கு கட்டுப்படுறீங்க, இபாதா கட்டுப்படுறீங்க அதுக்கு. சைத்தான் மனோயிச்சை சேர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்கிறது, நீ உறங்கு தூங்கு. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் சொல்கிறார், ஹையா அலஸ் ஸலா ஹையா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அப்ப எனவே இத அப்படி கொண்டு போனால், அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாது மதகுருமார்களை ரப்பாக எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி ஏராளமான வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் இலாஹாக அடையாளப்படுத்துகின்ற பல இடங்கள் இருக்கின்றன. மனிதன் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ, மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான், யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? அப்ப எனவே வாழ்க்கை என்பது வணக்கம். நாம் யாருக்கு வணக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், யாரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இப்ப கேள்வியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். ஒரு முஸ்லீமினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வுடைய வணக்கம் தெரிய வேண்டும். அப்ப நம்ம வாழ்ந்தால் இந்த உலகத்துல ஒன்று, நாம் செய்கின்ற செயல் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்கும், அல்லது அல்லாஹுக்கு அவனை கோபப்படுத்துகின்ற செயலாக இருக்கும். இரண்டில் ஒன்றை செய்து கொண்டிருப்போம். நம்ம எப்பெல்லாம் நல்லமல்கள் செய்கின்றோமோ அப்பெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். எப்பொழுதெல்லாம் அவனுக்கு மாற செய்கிறோமோ அங்கெல்லாம் அவன் கோபப்படுகிறான். அப்ப எனவே இபாதத் என்பது நாம் வாழுகின்ற பொழுது நாம் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த பிரகாரம் உள தூய்மையோடு நாம் செய்கின்ற வணக்கங்களை குறிக்கும். இது ஒரு விடயம். அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி இபாதத்தாக மாற்றிக்கொள்வது என்று சொன்னால், வாழ்க்கை முழுக்க இபாதத்தாக இருக்கணும். அவன் காலையில் எழும்பின உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யான பஅதம மமாதன வஇலைஹி நுஷூர், முதலாவது அல்லாஹுக்கு ஹம்து சொல்லிவிட்டு அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு கியாமுல்லை இரவு வணக்கங்கள் முன்னால் தொழுதால் பிரச்சனை அல்ல. கடைசி அதாவது ஃபஜருக்கு முன்னால் தொழப்போராக இருந்தால் அவர் அந்த இடத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக உதவு செய்வார், இபாதா. அதே மாதிரி துவாக்களை அவுராதுகளை ஓதிக்கொள்வார், இபாதா. அதே மாதிரி கியாமுல்லை தொழுவார், இபாதா. ஃபஜருடைய அதான் அதற்கு மறுமொழி சொல்லுவார், இபாதா. அதுக்கு பின்னால் சலவாத்து சொல்லுவார். ஹதீஸ் வந்து இருக்கிறது, அதானுக்கு பிறகு அதன் பின்னால் எந்த ஒரு துவாவை கேட்பாரோ அந்த துவாவுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கப்படும். மோதின் சொல்வது போன்று பதிலை சொல்லி போட்டு நீங்க அல்லாஹ் மரபாதி தாவதி தாம் அந்த துவா பூர்ணமாக ஓதிவிட்டு நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக பதில் சொல்லுவான் என்பது சஹீஹான ஹதீஸ். அப்ப அது இபாதா. அதுக்கு பிறகு நீங்க அல்லாஹுக்காக வேண்டி அவனுடைய பற்றி பேசுவதற்கு கேட்பதற்காக நீங்க வாகனத்துல வாரீங்க, அது இபாதா. வாகனத்துல ஏறும் பொழுது
சுபஹான அல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். துஆ ஓதுறீங்க, இபாதா. வரும்பொழுது ஒரு அந்நிய பெண் வருகிறாள், அவளை பார்க்காமல் உங்களோட பார்வையை கீழ்த்தாழ்த்துகிறீர்கள், ஒரு இபாதா. அதே போன்று நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து வருகிறீர்கள், அந்த சிந்தனை இபாதா. வந்து அமர்ந்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இபாதா. அப்ப எனவே இதெல்லாமே வாழ்க்கையிலே எல்லாம் இபாதத்தாக இருக்கும். இது ஒன்று, அந்த செயல் இபாதத் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும். இன்னும் சில செயல்கள் நீங்க அந்த இடத்துல அல்லாஹ்வை வணங்காமல் மனோச்சையை வணங்குகின்ற பொழுது மனோச்சி ஷைத்தான், லா தஅபுதி யாபதி லா தஅபுதி ஷைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட பாப்பாவுக்கு சொன்னாங்களே, ஷைத்தான வணங்காதீங்க. அப்ப எனவே ஷைத்தான வணங்காம மனோச்சையை வணங்காம நீங்க அல்லாஹ் வணங்குகின்ற எல்லா வணக்கங்களையும் அல்லாஹுடைய அன்பு வெளிப்படும், அல்லாஹ் நீங்க திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள், அந்த இபாதத் தேவைப்படுகிறது. அப்ப எனவே வாழ்க்கையால் நாம் வணங்க முடிவெடுக்க வேண்டும், வாழ்க்கையால் நாம் வணங்க முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு விடயத்திலும் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அத்தோடு உள்ளத்துல இஹ்லாஸ் இருக்க வேண்டும். எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் பயந்து பயந்து செய்ய வேண்டும். செய்து முடிந்த பின்னால் அந்த கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இப்படி எல்லா இபாதத்துகளுக்கும் நாம் பின்னால் இதை பழக்கி கொள்ள வேண்டும், முன்னால் பின்னால் பழக்கி கொள்ள வேண்டும். ஒரு இபாதத்தை நீங்கள் அல்லாஹுக்காகத்தான் செய்தேன் என்று நீங்கள் உறுதியாக எந்த கலப்படமும் அதில் இல்லை என்று நீங்கள் நினைச்சு அப்படி ஒரு இபாதத்தை செஞ்சிட்டீங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்றால் அந்த இபாதத்தை சொல்லி நீங்கள் துஆ கேளுங்க. அப்படி துவா கேட்கறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த எங்களுக்கு முறை, இபாதத்தை சொல்லி துவா கேட்கறது. அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் அல்ல, எங்க நாங்க செஞ்ச இபாதத். நீங்க புகாரில வரக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மூன்று பேர் குகைக்குள்ள மாட்டுப்படுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்ச நல்லமர்களை சொல்லி என்ன செய்யறாங்க, பிரார்த்திக்கிறாங்க. அப்ப எனவே யா அல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருந்தும் நான் இந்த நேரத்துல இந்த இபாதத்தை உனக்காக மட்டும்தான் செஞ்சேன் யா அல்லாஹ், எனவே என்ன மன்னிச்சியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்கலாம். ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மனசுல கவலை, துன்பம், துயரம், நோய் எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களால முடியாது என்று இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து யா அல்லாஹ், நான் இதை வந்து உனக்காக வேண்டித்தான் செய்தேன் என்று சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி கேட்டு நீங்க உங்களோட தேவையை முன் வச்சால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நீக்கி தருவான். ஹை, அப்ப எனவே அப்படியாக நாம் இபாதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இல்லாத எந்த ஒன்றும் இபாதத்தாக இருக்க போவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத எந்த ஒரு இபாதத்திலும் நாம் இபாதத்தாக கருதுவதிலும் சந்தோஷம் இருக்க போவதில்லை. எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அதனை சஹாபாக்கள் எவ்வளவு அழகாக பின்பற்றினார்களோ அப்படி நாமும் பின்பற்ற அந்த இபாதத்தில் ஒரு இன்பம் தெரியும். கண்ணுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது, நாக்குக்கென்று ஒரு சுவை இருக்கிறது, தௌக், மூக்குக்கென்று சுவை இருக்கிறது, காதுக்கென்று சுவை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றும் சுவைப்பது வேற வேற. நீங்க அழகான ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, இதை நாக்கால சுவைக்கவில்லை, கண்ணால தான் பார்த்தீங்க அழகா இருக்குது எடுத்தீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வாசனை திரவியம், இதை கண்ணால பார்க்கவும் இல்லை, வாயால தொட்டு பார்க்கவும் இல்லை, நாக்கால தொட்டு பார்க்கவும் இல்லை, மூக்கால நுகர்ந்தீங்க, நல்ல வாசம் எடுத்தீங்க, அப்ப உங்க டேஸ்ட் நல்லம்னு சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப எனவே கண்ணால் ஒரு ஒன்றை சுவைக்க முடியும், அதே மாதிரி நாவால் சுவைக்க முடியும், மூக்கால சுவைக்க முடியும். நல்ல அழகான ஒரு கிராத் போகுது, சும்மா சாதாரண போவதற்கும் அழகான ஒரு கிராத், ஒரு ஓசை ஒன்று கேட்குதுன்னா அதை காது இயல்பாக என்ன செய்யும், சுவைக்கும். கேட்கறது வேறு, சுவைப்பது வேறு, இபாதத் செய்வது வேறு, சுவைப்பது வேறு. இதை புரிஞ்சுக்கிட்ட சரி, பார்க்கறது எல்லாம் நமக்கு அருமையா தெரியாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு நீலம் பிடிக்கும், உங்களுக்கு ரோஸ் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருவர் முன்னால் பச்சை கலர் அவருக்கு தெரியுது, அவர் பார்க்கிறார், ஆனால் நீலத்தை பார்க்கும்போது அவருக்கு பிடிக்குது என்றால் இபாதத்தை எல்லாரும் செய்யறாங்க, ஆனால் இன்பம் காண்பது என்பது வேறு. எல்லாருக்கும் அந்த இன்பம் தெரியாது, எல்லாருக்கும் அந்த இன்பம் தெரியாது.
அப்ப கண்ணால் பார்த்தல் என்பது ஒரு சுவையை உணர்கிறது, காதால் கேட்டல் என்பது ஒரு சுவையை உணர்கிறது. அதே போன்று உள்ளத்தால் சுவைக்கப்பட வேண்டிய இபாதா, உள்ளத்தால் சுவைக்கப்பட வேண்டும். இபாதத்தினுடைய இன்பம் எங்க தெரியும்? எங்க தெரியும்? உள்ளத்துக்கு தெரியும். அதை உடம்பால் சுவைக்க முடியாது, சிந்தனையால் சுவைக்க முடியாது. அப்ப எனவே உள்ளத்தால் தான் நாம் இபாதத்தை சுவைக்க முடியும். அப்ப எல்லாருக்கும் அந்த சுவை தெரியுமாட்டா? தெரியாது. அதை அந்த சுவை தெரிவதற்கான வழிகள் அது கடைசியில் நம்ம பார்ப்போம், எப்படி அந்த சுவையை அடைஞ்சு கொள்ளலாம் என்று. அதற்கு முன்னால் இந்த இபாதத்தினுடைய சுவையினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி எப்படி எல்லாம் வணக்கத்தில அந்த சுவையை கொடுத்து கொண்டிருக்கும், அல்லாஹுவை வணங்குவதில் நாம் எப்படி அந்த இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும், எப்படி அது தெரியும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நாம் முதலில் அந்த அல்லாஹுவை வணங்குவதில் இன்பம் காண்பதற்கு நாம் உறுதியாக முயற்சிக்க வேண்டும், நம்பிக்கை எடுக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் காண்போம் என்று சொல்கின்ற பொழுது நாம் அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் நம்பிக்கையும் பலதரப்பட்டது. அந்த நம்பிக்கைக்கும் உள்ளத்துக்கும் ஏற்ப அந்த சுவை தெரியும், வித்தியாசப்படும், நிச்சயமாக அது வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த இன்பம் வேறு, சஹாபாக்கள் பார்த்த இன்பம் வேறு, நாம் செய்கின்ற இபாதத்துகளினால் எங்களுக்கு கிடைக்கின்ற இன்பம் வேறு. அப்ப இந்த இபாதத்துக்கள் சரியாகிவிட்டால் அல்லாஹ் என்ன சொல்றான், மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً. அல்லாஹ் என்ன சொல்றான், மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா, யார் சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, அந்த சாலிஹான அமல் என்ன, இபாதத்தில் சாலிஹானது. அப்ப வாழ்க்கையில யார் நல்லதை செய்கிறார்களோ, நல்ல இபாதத்துகளை செய்கிறார்களோ, மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வஹுவ முஃமின், நம்பிக்கை சரியா இருக்கும். அப்படி இருந்து யார் சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. ஹயாத்தன் தய்யிபாவ நான் கொடுப்போம். அப்ப வாழ்க்கையால் வணங்க ஆரம்பித்து விட்டால், ஒரு மனிதன் வாழ்க்கையால வணங்க ஆரம்பித்து விட்டால் அதுல இன்பத்தை தேட முயற்சிக்கின்ற பொழுது வாழ்க்கை மனமாகும். அப்ப உள்ளம் இன்பத்தை உணர உணர, அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலே வணக்கத்திலே உள்ளம் இன்பத்தை உணர உணர வாழ்க்கை தய்யிபாவாக மாறும். நீங்க இபாதத்தில இன்பம் காண ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களோட உள்ளத்துல இன்பம் தெரியும், உங்களோட வாழ்க்கை இன்பமாக மாறும், தய்யிபான வாழ்க்கையாக மாறும். ஹயாத்தும் தய்யிபா. வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அல்லாஹ் கூலிய நிச்சயமாக இந்த உலகத்திலே கொடுப்பான், மறுமையில் கொடுப்பான். பிஅஹ்ஸன் மா கானூ யஅமலூன். எனவே இது இல்லாம வெறுமனே வணங்கி கொண்டிருந்தால், அல்லது இபாதத்தில் இன்பம் காணாம ஜாஹிலியத்திலேயே ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي يَا قُرْآنَ நல்லுபதேசத்தை புறக்கணித்து வாழ்வாரோ, நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருவான். இபாதத்தில இன்பம் தெரிஞ்சால் வாழ்க்கை இபாதத்தாக மாறினால் வாழ்க்கை மனமாகும். நீங்க வாழ்க்கையில அல்லாஹ் புறக்கணிச்சு குர்ஆனை விட்டு தூரமாகி சுன்னா விட்டு தூரமானால் மைஷா வங்கா, நெருக்கடியான வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நாம் அவரை மறுமையிலே குருடனாக எடுப்போம். قال ربي لما حشرتني
உலகத்தில் நான் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், இப்ப ஏன் என்ன இப்படி எழுப்பியிருக்கிறாய்? என் வசனங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் வந்தது, நீ மறந்தாய், இன்று நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எவ்வளவு பெரிய கைசேதம்! உலகத்திலேயும் கைசேதம், இபாதத்தில் இன்பம் காணவில்லை என்றால் இந்த உலகத்திலும் கைசேதம், நாளை மறுமையிலும் கைசேதம். அப்ப நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை வணக்கமானால், வாழ்க்கையில் இன்பம் தெரிந்தால் இந்த வாழ்க்கை மனமாக இருக்கும், வாழ்க்கை சுபிட்சமானதாக இருக்கும். இபாதத்தில் அன்றி வேறு எதிலும் இன்பம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்ப்பது ஹராமான ஒன்றை பார்ப்பதில் இன்பம் கிடையாது, ஹராமான ஒன்றை கேட்பதில் இன்பம் கிடையாது. அது அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு வகையான ஒரு ஏமாற்றமே தவிர, ஒவ்வொன்றையும் நல்ல ஒரிஜினலும் இருக்கும், அதே மாதிரி கலப்படம் உள்ளதும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் தெரிகின்ற ஒவ்வொன்றும் மாயை. வமல் ஹயாது துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் அழகா சொல்றான் அடியானே, இந்த உலக வாழ்க்கை வந்து குரூர், குரூர் தான் ஏமாற்றக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில ஏமாற்றும், ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு இப்ப மாறி தெரியும், நீண்ட காலம் அதனுடைய சுவடுகள் அப்படியே இருந்து கொண்டு இருக்கும், அழியாத வடுக்களை அந்த பாவங்கள் விட்டு செல்லும். இன்பம் அந்த நேரத்திலும் இன்பத்தை தரும், அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதும் இன்பத்தை தரும், வாழ்நாள் முழுக்க இன்பத்தையே தந்து கொண்டிருக்கும் இபாதா. நீங்க உலகத்தில் தெரிகிற எந்த ஒன்றும் இன்பம் என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்பம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வை வணங்குவதில் தான் இருக்கிறது. உலகத்தில் தெரிகிறது ஹலாலான முறையில, நல்ல முறையில நீங்க பயன்படுத்தினா அது இபாதத்தான். மனைவி அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவளாக நீங்கள் ஆக்கினீங்கன்றா, அந்த மனைவியோடு நீங்கள் வாழ்கிறது, அவளோடு ஹலாலான முறையில் தாம்பத்தியம் பண்ணுவது சதக்கா, நன்மை, அல்லாஹுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாக மாறும். அதே இது நீங்கள் விபச்சாரம், அந்நிய பெண்கள் என்று போனால் அது ஹராம், அது இன்பம் அல்ல, அது ஒரு ஏமாற்றம். நாம் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்பம் என்று மாயைகளுக்குள்ளே சிக்கிவிடக்கூடாது. அது உங்களுடைய உங்களுடைய உள்ளத்திலே ஒரு விரட்சியை ஏற்படுத்தும், ஒரு தனிமை உணர்வை ஏற்படுத்தும். பாவங்கள் என்பது மனிதனை வெறுமனே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல் என்பதை மட்டும் வைத்து புரிந்து கொள்ளக்கூடாது. பாவங்களுக்கு என்று சில அடையாளங்களும் வடுக்களும் இருக்கிறது. அது உள்ளத்திலே கருமையை ஏற்படுத்தும், அல்லாஹோடு தனிமையிலே இருந்து உரையாடுவதை விட்டு உங்களை தூரமாக்கும். பாவங்கள் செய்கின்ற பொழுது பாவ சிந்தனைகள் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் செல்வதை விட்டும் தடுக்கும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எதை நோக்கி செல்கிறது. எனவேதான் தொழுகையிலே, இபாதத்துக்களிலே நாம் இன்பம் காண வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ حَافِظُونَ إِلَّا عَلَى أَزْوَاجِهِمْ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُمْ فَإِنَّهُمْ غَيْرُ مَلُومِينَ فَمَنِ ابْتَغَى وَرَاءَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْعَادُونَ. الله سُبْحَانَهُ قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ. மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். உலக மாயை, உலக இன்பங்களை கண்டு மதிமயங்கியவர்கள் அல்ல மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்திலையும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து விட்டார்கள், அந்த இன்பத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், இபாதத்துகளிலே தலையாய இபாதத். உலகத்துல நாங்க செய்யற இபாதத்துக்கள்ல தௌஹீதுக்கு அடுத்தபடி மிக பிரதானமான இபாதா அஸ்ஸலா, தொழுகை. அதுல ஹுஷூஆ, உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அந்த உள்ளச்சம் தான் இன்பத்தை கொடுக்கும். தொழுகையில ஹுஷூஆ, பயபக்தி இருக்கும்.
சரியான நேரத்திலே தொழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். தொழும் பொழுது அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்கும். இந்த குஷு அவர்களிடம் இருக்கும். அல்லதீனும் ஃபி ஸலாத்தின் ஹாஷிஊன் வல்லதீனும் அனில்லாஹி முஅரிதூன் வீணான கேளிக்கையான விடயங்களை விட்டும் அவர்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள். وَإِذَا مَرُّوا بِاللَّغْوِ مَرُّوا كِرَامًا وَالَّذِينَ لَا يَشْهَدُونَ الزُّورَ அவர்கள் பொய்க்கு சாட்சி சொல்ல மாட்டாங்க, பொய்க்கு சாட்சியாளர்களாக இருக்க மாட்டார்கள். லகு கேளிக்கைகளை கண்டால் மர்ரூ கிராமா அழகாக சங்கையாக கடந்து சென்று விடுவார்கள். வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத் ஃபாஇலூன் ஸகாத் கொடுப்பார்கள், தர்மங்கள் செய்வார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இபாதத்துக்களில் இன்பம் காண்பது என்பது வெறுமனே இபாதத்தை செய்து கொண்டு செல்வதில் மாத்திரமல்ல, அல்லாஹ் தடுத்தவைகளை விட வேண்டும், அப்பொழுதும் இன்பம் தெரியும். அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விட வேண்டும், அப்பதான் இபாதத்தில் இன்பம் தெரியும். இபாதத்தில் இன்பம் தெரிஞ்ச ஒருவன் அல்லாஹ் தடுத்ததில் இன்பம் காண நினைக்க மாட்டான், அதை செய்யவும் நினைக்க மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். மூமின்கள் வெற்றி விட்டார்கள், தொழுகையில பேணுதல் ஆயிருப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, பாவங்க செய்வாங்களா? இல்ல. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் மர்ம உறுப்பை மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்ல அல அஸ்வாஜிஹிம் அவ மா மலகத் ஐமானுஹும் அவர்களுடைய மனைமார்கள் வழக்கரம் சொந்தமாக்கியவர்களை தவிர பைனஹும் கைரு மர்ஹூமீன் அந்த விடயத்தில் அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒன்று தேடுனீங்கண்டா, அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு வழியை கை கொண்டால் அவர்கள் வரம்பு முறியவர்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் சொல்லி போட்டு இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன் உலாஇக ஹுமுல் வாரிஸூன் அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வரான், ஃபமரி பதகா வரா அதாலிக் ஃபௌலாஇக ஹுமுல் ஆதூன் என்று சொல்லி போட்டு, வல்லதீனஹும் அவர்கள் அந்த மூமின்கள் வெற்றி பெற்றவர்கள் லி அமானாதிஹிம் அவர்களுடைய அமானத்துக்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய அமானிதம் நம்பகத்தன்மையுடைய விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள். கொடுத்த உடன்படிக்கைகள் செய்த ஒப்பந்தங்கள் இதை பேணி பாதுகாப்பார்கள், எந்த ஒன்றிலும் தவறிழைத்து விடக்கூடாது. அடுத்தல்லாம் சொல்றான், கடைசியாக தொழுகையில் ஆரம்பித்து தொழுகையில் முடிக்கிறான். மனிதன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறான், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன் தொழுகையில் முஹாஃபதா தொழுகையை பாதுகாப்பார்கள். தொழுகையிலே அவர்கள் எப்பொழுதும் பேணுதலாக இருப்பார்கள், தொழுகையை தவற விட்டுவிட மாட்டார்கள். இந்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், உலாய்க்கும் வாரிதூன் இவர்கள் அனந்தரக்காரர்கள். எதற்கு? அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன் அவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொந்தத்தை சுவர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள், ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள், அது ஒரு இன்பம். ஹும் ஃபீஹா காலிதூன் அதே நிலையாக நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப எனவே அந்த இன்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். இந்த மூமின்கள் வாழ்க்கையிலே வணங்குவதிலே இன்பத்தை கண்டவர்கள், அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் கண்டவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல முதன்மையானது அஸ்ஸலா, அதுல ஹுஷு. கடமையான தொழுகையில் மட்டுமல்ல, வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா வல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா ஸாஅத் முஸ்தகரன் வமுகாமா. அல்லாஹ் சொல்றான், வஇபாதுர் ரஹ்மான் என்ற அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா அவர்கள் பூமியிலே பணிவானவர்களாக நடப்பார்கள், பணிவாக இருப்பார்கள்.
இதா காத்தபகுமுல் ஜாஹிலூன், அவர்களை ஜாகில்கள் சந்தித்தால், அறிவிலிகள் சந்தித்தால் காலு சலாமா, சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். வீணாக பேசிக்கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் யார்? வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜதன் வ கியாமா, தங்களுடைய இரவை சுஜூதிலும் கியாமிலும் அவர்கள் கழிப்பார்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜதன் வ கியாமா, சுஜூதிலும் கியாமிலும் ருக்குவிலும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் கழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் வாழ்க்கையால் வணங்குங்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், வாழ்க்கையில் வணங்குவதற்கான அடிப்படை அம்சம் தொழுகை. அதில் இன்பம் இருக்கிறது, அதிலே உணர்ந்தால் தான் அடுத்த கட்ட வாழ்க்கையில் இன்பத்தை உணர முடியும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். புரிஞ்சுங்களா? வாழ்க்கையில நீங்க இன்பம் காணும் என்றால் தொழுகை சரியாக இருக்க வேண்டும், அதுல இன்பத்தை காண வேண்டும். அதை அல்லாஹ் சொல்றான், வைபாது ரஹ்மான் இல்லதீன் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வைதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜதன் வ கியாமா, சுஜூதுல கியாமில் இருப்பார்கள். والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم. يا الله அவங்க என்ன கேட்பாங்க? யா அல்லாஹ் ரப்பன ஸ்ரிஃப் அன்னா, இரவையிலே தனிமையிலே யாரும் பார்க்காத நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கையேந்தி ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையை விட்டு என்ன பாதுகாத்துற யா அல்லாஹ். எல்லா மக்களுக்கு முன்னால கேட்கலாம், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நடிக்கலாம், ஆனால் அல்லாஹுக்காக அல்லாஹூடு தனிமையிலே அமர்ந்து கையை உயர்த்தி ரப்பன ஸ்ரிஃப் அன்னா, அந்த கியாமுல் லைலுக்கு பிறகு அல்லாஹ் இதை சொல்றான். நல்லடியார்கள் குறித்து, இபாதுர் ரஹ்மான் குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே செல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இரவையிலே அதாவது ஃபர்தான வணக்கங்கள் செய்வதில் இன்பம் காண வேண்டும், அதிலே ஹுஷு உள்ளச்சத்தை பயபக்தி பெறுவதில் இன்பம் காண வேண்டும். உபரியான சுன்னத்தான வணக்கங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதில் நாம் இன்பம் காண வேண்டும். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மனிதர்கள் அதை சிரமப்படுத்தி அதாவது கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி இதை பழக்கப்படுத்தி கொண்டால் நாம் எப்படி, அல்லாஹ் சொல்ல எப்படி, தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ யதுஊனா ரப்பஹும் கௌஃபன் வ தமஅ تَتَجَافَى جُنُوبُهُمْ عَنِ الْمَضَاجِعِ يَدْعُونَ رَبَّهُمْ خَوْفًا وَطَمَعًا وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُمْ مِنْ قُرَّةِ أَعْيُنٍ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்கள் படுத்திருப்பார்கள், அவர்கள் படுத்திருப்பார்கள், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, படுக்கையில் இருந்து அவர்களுடைய விலாபுரத்தை அப்படியே தூக்கி எழும்பி கஷ்டம் சிரமத்தை பார்க்காமல் அல்லாஹ்வை தொழ ஆரம்பிப்பார்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும், அங்கும் துவா, அவர்கள் ரப்பை அழைப்பார்கள், ஹௌஃபன் பயத்தோடும், மொத்தமா அல்லாஹ்வினுடைய அருளை ஆதரவு வைத்தும் தொழுகையில் உள்ளச்சமாக செயல்படுவார்கள். இரவையிலே நடுமிசையிலே அல்லாஹ்வை தொழுவார்கள், வணங்குவார்கள். தங்களிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தை ஒமிமா ரசக்னாகும், நாங்கள் கொடுத்ததை அவர்கள் செலவு செய்வார்கள். இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே இப்படி இன்பம் காணக்கூடிய மனிதர்களுக்கு உலகத்திலும் இன்பம், உலகத்திலே இருக்கிற இன்பம் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மறுமையில் இருக்கிற இன்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது, அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மின் குர்ரத் அயுன், கண் குளிர்ச்சி தரும் இன்பங்களை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது, எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது. அந்த சக்தி அந்த ஆன்மாவுக்கு நான் கொடுக்கவில்லை. அதான் எப்படி சொல்ல பாருங்க, பல தாலமு நஃப்ஸும் மா உஃபியல மின் குர்ரத் அயுன், ஏ ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்ததற்கு கூலியாக என்ன அல்லாஹ் சொல்றார். உலகத்துல அல்லாவுக்கு முன்னால நிற்கிறதுல இன்பத்தை காணுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானுக்கேற்ற அந்த சுவையை உணர்ந்து கொள்வான். மறுமையிலே அவனுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பதை இந்த உலகத்தில் அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அவன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பல தஅலமு நஃப்ஸுன், எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது. குர்ரத்து அயுன் என்பது وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, எங்கட உலகத்துல நாங்க என்னதான் உலகத்துல பெரிய இன்பம் கிடைச்சாலும் சொத்து கிடைச்சாலும் செல்வம் கிடைச்சாலும் மனைவி பிள்ளைகளை விட பெருசா ஒன்றும் தெரியாது,
அப்படிதானே? அதுதான் நல்லா புறத்தாயுன்னு சொல்றான். உலகத்துல நீங்க பாக்குற பெரிய புறத்தாயின் அதுதான். உலகத்துல நீங்க புறத்தாயும் கண்குளிர்ச்சியாக ஆக்கிருந்து கேட்க அல்ல சொல்றான். பாதுர் ரஹ்மான்களை பத்தி சொல்லும் பொழுது தன்னோட மகளை பார்த்த எல்லா பிரச்சனையும் அப்படியே பஞ்சு போல பறக்கும் என்று சொல்கின்ற மனிதன் கியாமுல்லைல அந்த பிரச்சனை பஞ்சாக பறப்பதை உணர்ந்தால் பல தாலமு நஃப்ஸும் மா உஃபியலஹும் மின் குரத்தி அயுன், மறுமையில் அவனுக்கு தயார் செய்து வைத்திருப்பதை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது. அல்லாஹ்வுத்தான் சொல்றான், அல்லாஹ்வுத்தால. எனவே அந்த இபாதத்துக்களில் நாம் இன்பம் காணுகின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு நூறு ஏற்படும். அல்லாஹ் நூறு சமாவாதி வல் அர்த், அல்லாஹ் இந்த வானபூமியினுடைய ஒளியாக இருக்கிறான். அல்லாஹுத்தாலா இந்த வானபூமியினுடைய ஒளியாக இருக்கிறான். அல்லாஹ் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறான் சூரத்து நூர். அல்லாஹ் நூறு சமாவாதி வல் அர்த் மதல் நூரிஹி கமிஷ்காதின் ஃபீஹா மிஸ்பாஹ் المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. இவர் அற்புதமான வசனம். நீங்க சூரா நூறு எடுத்து பாருங்க, சூரா நூறு எடுத்து வாசிங்க, படிங்க. அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வரும்பொழுது அல்லாஹ் இந்த வானபூமியினுடைய ஒளியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த ஒளிக்கு உதாரணங்களை எல்லாம் சொல்லி போட்டு யார் ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்துக்கள்ல நூற எடுக்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூர், தொழுகை பிரகாசம் என்று சொன்னார்கள். அந்த நூர் உள்ளத்துல தெரியும். உள்ளத்துல அந்த நூர் தெரிஞ்சா வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் அந்த நூர் ஒளி அந்த ஒளி இல்லாமல் செய்து கொள்ளும். ஏன்னா பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாவங்கள் துலுமாத், அந்த பிரச்சனைகளையும் பாவங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒளி அஸ்ஸலா. எனவே பாவம் செய்தாலும் மனிதன் அடிப்படையில் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் நாம் அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிடக் கூடாது. யாருடைய தொழுகையுடைய பாவத்தை விட்டும் தடுக்கவில்லை, அவருக்கு தொழுகை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய செய்தி மிகவும் பலவீனமான முன்கரான ஹதீஸ். அதை சொல்லி சொல்லியே தொழாமாக்கிடுவாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. எனவே நாம் தொழுதாலும் மனிதன் அடிப்படையில பாவம் ஏதாவது செய்து விட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய்து விட வேண்டும். அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வந்து சொல்றான், நான் மேல ஓதன வசனத்துல தொடர்ச்சி, ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال في بيوت بيتل الله உடைய வீடுகள் அதின் அல்லாஹ் அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அன் ترفع ويذكر فيها اسمه அல்லாஹ் அன் ترفع அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், அவருடைய நாமம் அங்கே திக்ர் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் அதை அந்த வீடுகளிலே ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹ் துர்ஃபா வயுஸ்கர ஃபீஹா ஸ்மு வயுஸம்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுமி வல் ஆஸால். சுப்ஹானல்லாஹ். காலையில் மாலையில் தஸ்பீஹ் செய்யப்பட வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நீங்கள் தொழுகையிலே இபாதத்துக்களிலே ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நாமத்தை ஒலிக்க செய்ய வேண்டும். ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹ் துர்ஃபா வயுஸ்கர ஃபீஹா ஸ்மு யுஸம்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுமி வல் ஆஸால். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், ரிஜால், நாம் கவனிக்க வேண்டிய வசனம் இது, தி புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபா வ யுஸ்கர ஃபீஹா ஸ்மு யுஸ்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால் என்று சொன்ன அல்லாஹ், ரிஜால் ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரது வ லா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم
فضله والله يرزق من يشاء بغير حساب. அல்லாஹ் சொல்றான், ரிஜால், இவர்கள் தான் மனிதர்கள், இவர்கள் தான் ஆண்கள். நாசர் சொல்லல, ரஜுல்ல பண்ணுவ ரிஜால், ஆண்கள், நிசா பெண்கள். ரிஜால் பள்ளியை பத்தி சொல்லிட்டு வாரான், இபாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வாரான், சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன், இவர்கள் தான் மனிதர்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், திஜாரத் வியாபாரம், வர்த்தக வாணிப நடவடிக்கைகள், வலா பை அவருடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களை பராக்காக்கி விடாது. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ், நீங்க செய்யற வியாபாரங்கள், நீங்க செய்யற வர்த்தக வாணிப நடவடிக்கைகள், கொடுக்கல் வாங்கல், இது மனிதர்கள் ஆண்களாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் அவர்களை பராக்காக்காது. தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும் பராக்காக்காது. கொடுப்பதை விட்டும் பராக்காக்காது. அப்ப தொழுகையை விட்டு உங்களோட உலக விஷயங்கள் உங்களை தடுக்குதாக இருந்தால், ஜகாத் கொடுப்பதை விட்டு உங்களோட உலக விஷயங்கள் உங்களை தடுக்குதாக இருந்தால், நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறோம். அவர்களுடைய எண்ணம் எல்லாம், சிந்தனை எல்லாம், நாளை மறுமை அஞ்சிருப்பார்கள், நாளை மறுமை அல்லாஹ் கேட்பான், அந்த நாளில் குலூபு வல் அப்ஸார், இதயங்களும் பார்வைகளும் அப்படியே ஒரு பயத்தாலும் பீடியாலும் அது அங்கே ஆட்கொள்ளப்பட்டிருக்கும், உள்ளம் புரண்டு கொண்டிருக்கும், கண்கள் புரண்டு கொண்டிருக்கும். அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலூ, அவர்கள் செய்தவற்றில் நல்லதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான், மிக நல்லதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். வஸீதஹும் ஃபத்லே, அவருடைய ஃபத்ல இருந்து அவர்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பான். வல்லாஹு யர்சுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், இப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அளவு கணக்கின்றி ரிஸ்கை கொடுத்து கொண்டிருப்பான். தொழுகையை விட்டுவிட்டு ரிஸ்க் தேடுறவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லல, தொழுது கொண்டு வாழ்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். வஅமுரஹ லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகு வல் ஆகிபத்து லித்தக்வா. வஅமுரஹ லக, தொழுகை கொண்டே உங்க நபியே, குடும்பத்துக்கு தொழுகை கொண்டே உங்க. வஅமுரஹ லக பிஸ்ஸலா, தொழுகை கொண்டு நபியே, உங்க குடும்பத்துக்கு ஏ உங்க. வஸ்தபிர் அலைஹா, அதுல நீங்களும் பொறுமையாக இருங்க. அப்படி இருந்தால் லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்களுக்கு ரிஸ்கை கேட்க மாட்டோம், நஹ்னு நர்ஸுகுக், நாங்க உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம். எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க தேடக்கூடிய விடயங்கள், நாங்க சேர்க்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள், இதெல்லாம் அல்லாஹ் விட்டு தூரமாக்குமாக இருந்தா ரிஸ்க்ல பரக்கத்து இருக்காது, உள்ளத்துல இன்பம் இருக்காது, உள்ளத்துல இன்பம் இருக்காது, ரிஸ்க்ல பறக்கத்து இருக்காது, உள்ளத்துல இன்பம் இருக்காது என்பது இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய வணக்கத்துல இன்பம் காணாட்டி கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய தண்டனை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களை அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நீங்கள் இன்பம் காண வேண்டும். எவருமனை நான் தொழுகிறேன், அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், மூமின்களுடைய பார்வை எப்படி இருக்கும், குல் இன்ன ஸலாதி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் குல் இன்ன ஸலாதி, சொல்லுங்க நபியே, இன்ன ஸலாதியுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு, வனுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள் நற்கிரியைகள் அல்லாஹ்வுக்கு, வமஹ்யா என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு, வமமாத்தி என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, அதுல எந்த இணையும் துணையும் யாருக்கும் கிடையாது. வபிதாலிக உமிர்த்து, நான் அப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நாம் தொழுகிறோம், வணங்குகிறோம், வழிபாடுகள் செய்கிறோம், வாழ்கிறோம், வணங்குகிறோம், என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு, மரணம் அல்லாஹ்வுக்கு, நாங்கள் நெத்திய சஜ்தாவில் வைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு, ஆனா வாழ்க்கைய யாரு கொடுத்திருக்கிறோம், மனைவிக்கு, மரணத்தை மகளுக்கு, உனக்காக வேண்டிதாம்மா வாழ்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்றோமா, உனக்காக வேண்டிதான் வாழ்றோமா,
சொல்ற வார்த்தைகள், என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நான் மூத்தானாலும் பரவாயில்லை. அப்ப மரண மனைவி மகளுக்கு வாழ்க்கை மனைவிக்கு இபாதத்து மட்டும் இப்படி அல்லாவுக்கு. அல்லாஹ் சொல்றான், இன்ன சலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி, வாழ்வும் அல்லாவுக்கு மரணமும் அல்லாவுக்கு, வணக்கமும் அல்லாவுக்கு வழிபாடும் அல்லாவுக்கு. அப்படி இருந்தால் குடும்பம் சீராகும், பிள்ளைகள் சீராக்குவார்கள். அப்படி இல்லை, நீங்க குடும்பத்தை சீராக்க நினைச்சு குடும்பத்துல அவங்கள திருப்திப்படுத்த நினைச்சால் இபாதத்தில் இன்பம் தெரியாது, வாழ்க்கையில சுமை தெரியும், வாழ்க்கையில சுமை தெரியும். இதான் யதார்த்தம். நீங்க அல்லாஹுடைய வணக்கத்தில் இன்பம் காணணும் என்று சொன்னா, முகர் தொழுவீங்க, அசர் தொழுவீங்க, மகரிப் தொழுவீங்க, இசா தொழுவீங்க, சுபோ தொழுவீங்க, வணக்கங்கள், பிரதான வணக்கங்கள். ஒரு நாள் ஒரு நாள் தனிமையிலே இரவிலே நடுவிசையிலே யாரும் தெரியாத வண்ணம் அல்லாஹ் அடிவானுக்கு வந்து, என்சில் உறப்பினா தபாரக வத்தால அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வந்து, உங்களில் யாராவது இஸ்திஃபார் செய்ய மாட்டீங்களா, நான் பாவத்தை மன்னிக்கிறேன், ஏதாவது கேட்க மாட்டீங்களா, நான் தருவேன், ஏதாவது தேவைகளை கேட்க மாட்டீங்களா, நான் அதுக்கு விடையளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்ற சந்தர்ப்பத்தில் சஜதாவுல நெற்றியை வைத்து அல்லாஹுடம் உங்களோட தேவைகளை முறையிடுங்கள். அல்லாஹோடு தனிமையிலே நீங்கள் அல்லாஹோடு உரையாடுங்கள், அல்லாஹோடு பேசுங்கள். தனிமையில நீங்க தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டுகின்ற பொழுது அல்லாஹோடு நீங்கள் உரையாடப் போகிறீர்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஹதீஸுல் குத்சி, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்பைன், தொழுகையை நான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையிலே பாதி பாதியாக பிரித்து வைத்திருக்கிறேன். அஸ்ஸலா என் இந்த இடத்துல வரக்கூடிய வாசகம் சூரா ஃபாத்தியாவை குறிக்கும். ஏன்னா ஃபாத்தியா இல்லாடி தொழுகை இல்லை. அல் ஹஜ்ஜு அரஃபா என்பது போல, ஹஜ் என்றாலே அரஃபா, ஏனைய கடமைகள் இருக்குது. அப்ப முக்கியத்துவத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான், கஸம்து ஸலாத சூரா ஃபாத்தியாவை நான் பிரித்து வைத்திருக்கிறேன், பைனி உ பைன அபதி நிஸ்பைன், எனக்கும் என் அடியானுக்கும் இடையில பாதி பாதியாக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். என் அடியான், என் அடியான் தக்பீரை கட்டி நீங்க நல்லா உங்களோட மனக்கண் முன்னி நிறுத்தி பாருங்க, இவ்வளவு நாள் நான் தொழுது தொழுகையின் இபாதத்துக்கள் இதெல்லாம் ஒரு பக்கத்துல வைங்க, அதற்கு நன்மை தருவன் அல்லாஹ், அது தவறு என்று சொல்ல வரையில. ஒரு நாள் நீங்க தனிமையில ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தக்பீரை கட்டி இந்த சிந்தனையோட தொழுது பாருங்க, அதுல இன்பம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது அல்லாஹ் சொல்லின்றான். நீங்க தக்பீரை கட்டுறீங்க, இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் உங்களோடு நேரடியாக பேச போறான். நேரடியாக என்ன, நாங்க பார்த்து பேசுறதல்ல, நீங்க ஒரு மொபைல் போன் எடுத்து ஒரு ஆளோட பெரிய ஒரு அதிகாரியோட பேசுறீங்க. இந்த உதாரணங்கள் எல்லாம் ஒரு காலம் ஒப்பாகாது, நீங்க புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்றேன். அதாவது போன் பேசுறீங்க, பெரிய ஒரு அதிகாரி உங்களோட பேசுறாரு, நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இதெல்லாம் சாதாரணமாக இன்று இருந்து நாளை மரணிக்கிற அதிகாரிகள் எப்பொழுதுமே வாழ்க்கையில அவர் வழியில ஆடம்பரமாக இருந்தால் உள்ளத்துல கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள். இது மாலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் அரசன், ரஹ்மானு ரஹீம், மாலிக்யோமித்தீன். இந்த அரசனோடு நடுநிசியிலே யாரும் பார்க்காத வண்ணம் தனிமையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் தனிமையில் இருந்து இபாதத் செய்வது என்பது ஒரு பிரதான ஒரு இபாதத். ரஜுலுன் தக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, யார் தனிமையில் இருந்து கண்ணீர் வடிக்கிறாரோ அல்லாஹ்வை நினைத்து, சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபீ தில்லி யௌமா லா தில்ல இல்லா தில்லு, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுக்கு நிழல் கொடுப்பான். எந்த ஒரு சமூகம் தனிமையில் அல்லாஹுவ வணங்கி கண்ணீர் வடிக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான், நாளை மறுமையில் அது கிடைக்கும். அப்ப எனவே நீங்க தக்பீரை கட்டுறீங்க, இப்படி நடுநிசியில நாளைக்கோ அல்லது நாளை மறுதினமோ நீங்க நடுநிசியில எழும்பி தக்பீரை கட்டி, அல்லது இன்றோ தக்பீரை கட்டுறீங்க, கட்டிட்டு நீங்க அல்லாஹும் பாயித் பைனி உபைன் ஹத்தாய் அதெல்லாம் ஓதி போட்டு அல்ஹம்து ஓதும் பொழுது அல்லாஹோடு பேச போறீங்க. நீங்க சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்க சொல்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குத்சியில், அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் நீங்க எந்த தொழுகை தொழுதாலும் அல்லாஹ் பதில் படி வருது. நாங்க என்றாவது அந்த பதில உணர்ந்தோமா? யோசிச்சு பாருங்க, அல்லாஹுக்கு முன்னால தக்பீரை கட்டி நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்க அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து போஷித்து சிருஷ்டித்து இது அனைத்தையுமே பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று நீங்க சொல்கின்ற பொழுது அல்லாஹ் பதில் உடனடியாக சொல்கிறான். எங்களோட காதுக்கு அது கேட்கணும், கேட்கணும்டா
உள்ளத்துக்கு அது இறங்கணும். அல்லாஹ் சொல்வதை போன்று உணர்வு வர வேண்டும். தொழுகையில அந்த இபாதத்தில் ஒரு லத்தா இன்பம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னடியான் என்ன புகழ்ந்துட்டான். சுப்ஹானல்லாஹ், நாம புகழ்ந்ததால் அல்லாஹ்வுக்கு என்ன கூட போகுது? அல்லாஹ் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னடியான் நீ புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்க அர் ரஹ்மான் ரஹீம் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அஸ்னா அலை அப்தி, அல்லாவே இதை சொல்றான், என் அடியான் என்ன ரொம்ப ரொம்ப புகழுகிறான், பாராட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், நீங்க ஒரு நாள் இப்படி யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இப்படி வரிக்கு வரி பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ், மாலிக் அவன்தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். மஜ்ஜதனி அபுதி, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வரிக்கு பதில் சொல்கிறான். நீங்க மாலிக் யௌமித்தீன் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய வாசகம் கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீ அபுதுல்லா, நீ சொல்கிறாய், நீ மஜ்ஜதனி அபுதி, மலக்குமார்களுக்கு முன்னால் மலக்குமார்கள் சூழ அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அபுதி, என்ற அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். إياك نعبد وإياك نستعين. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப வணங்குவதில் இன்பம் காணுகிறோம், அதனால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற முயற்சிக்கிறோம். அதுதான் இங்க நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இபாதத்தில் இன்பம் கண்டால் அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும் என்பது இந்த வசனம் சொல்கிறது. இங்க நீங்க இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், வேற யாரையும் இல்லையா? அல்லாஹ் நஅபுது இய்யாக என்று அல்லாஹ் சொல்லல, உன்னையும் வணங்கும் வேற யாரையும் வணங்கும். நாபுது இயாக்க, இயாக்க நாபுது என்று அரபுல சொன்னால் உன்னையே வணங்குகிறோம், உன்னை மாத்திரமே வணங்குகிறோம். இயாக்க நஸ்தாயின், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவோம், வேற யார்ட்டையும் உதவி தேட மாட்டோம். இயாக்க நாபுது இயாக்க நஸ்தாயின். அல்லாஹ் சொல்றான், ஹதா பைன அப்தி, ஹதா பைனி வ பைன அப்தி வ யப்தி மாசல், ஹதா பைன பைனி வ பைன அப்தி ஒரே அபுதி மாசால், இது எனது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில உள்ள விஷயம். இது அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன். அல்லாஹ் அடுத்து பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறான், நேரான வழியை காட்டீர்கள். அவர்கள் கேட்கின்ற பிரதான பிரார்த்தனை, இப்படி நீங்க கேட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், இது என் அடியானுக்குரியது, அவன் கேட்பதை நான் கொடுத்து விட்டேன், அவன் கேட்பதை நான் கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க வரிக்கு வரி அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான் என்ற உணர்வோடு ஒரு நாள் நடுநிசையில் எழுந்து இப்படி தொழுது பாருங்கள், நிச்சயமாக அதனுடைய சுவையை உணர்ந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இன்பம் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் நம்ம சரி, நீங்க வணக்கத்தில் இன்பம் காணும், எங்களால் முடிய இல்லை, எப்படி அதற்கான வழிமுறைகளை மேற்கொள்றது என்று சொன்னால், முதலாவதாக முஜாஹதத்து நஃப்ஸ், எங்களோட உள்ளத்தை இபாதத்துக்கு பழக்கணும். எப்படி என்று சொன்னா, இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அவருடைய மதாரிஜுஸ் ஸாலிகீன், இது மாதிரி அல் வாபிலுஸ் சையி போன்ற கிரந்தங்களிலே புத்தகங்களில் அதிகமாக இதை பற்றி பேசுவார்கள். மதாரிஜுஸ் ஸாலிகீன்ல சொல்லும் பொழுது இமாம் இப்னு கய்யிம் சொல்கிறார்கள், எப்பயுமே ஒன்று ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், எப்பயுமே ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும். தொழுகையில நாம் ஏதோ சடங்கு சம்பிரதாயமாக நான் தொழுது விட்டேன், ஆனால் இப்ப நான் அதை உணர்ந்து தொழ ஆரம்பிக்கும் பொழுது சைத்தான் பல சிந்தனைகளை கொண்டு வருவான். இப்ப நீங்க அதை கட்டுப்படுத்துங்க, கட்டுப்படுத்துங்க, குறை எப்படியாவது ஒரு 100% முடிய இல்லையா, 50 ஆக்கு, 50 60 70 படித்தரமாக நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை தொழுகிறது அல்ல, அந்த சிந்தனையை கொண்டு வரதை சொல்ற நான். தொழுகையை நீங்க எப்படி தொழுதே ஆக வேண்டும், கடமை, தொழுகை வர்றது குஃபுர். அப்ப நீங்க அதை பழக்கி கொண்டால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனை கொண்டு வாங்க, சைத்தானை விரட்டுங்க. முதலாவது நஃப்ஸோட நீங்க போராடுங்க,
பெரிய பெரிய பேச்சுக்கள் சிந்தனைகள் பேசுறதுக்கு முன்னாடி நஃப்ஸோட போராடி நஃப்ஸை வெளில பாருங்க. நஃப்ஸு ஒரு செகண்ட்ல உங்களை மாத்திடுறான். நீங்க எவ்வளவு பெரிய பாகத்தாளியாக இருந்தாலும் நஃப்ஸ் மாத்திடுவான். அதனால இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க, முதலாவது கஷ்டம்தான், அதுக்கு பிறகு அப்படியே வணக்கம் செய்ய 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 அந்த அல்லாஹ் யார் என்பதை உணர்ந்து அவனோடு தனித்திருப்பதில் இன்பம் தெரிகின்ற பொழுது இபாதத் இன்பமாக மாறும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவரோடு தனித்திருந்து பேசுவது, நாள் கணக்கிலே மணிக்கணக்கிலே பேசுவதில் இன்பம் காண்பீர்கள். அந்த இன்பம் ஏன் அல்லாஹ்வோடு தெரிவதில்லை, அல்லாஹ்வோடு ஏன் தெரிவதில்லை? அப்படி எங்களை நஃப்ஸை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சொற்களே. அதனாலதான் இமாம் சாபித் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் 20 வருஷம் தொழுகையில இன்பத்தை காணது கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டு அடுத்த 20 வருஷம் தொழும் போது இன்பத்தை கண்டேன். கஷ்டம் அது பிறந்தா இன்பம், இன்னும் ஆயுள் ஸ்ரீஸ்வரா இன்னும் ஆயுள் ஸ்ரீஸ்வரா. இதிலும் விவாதத்தில் நான் புரிந்து கொள்ளுவேன். சில அறிஞர்கள் சொல்வார்கள், எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகள், சில அறிஞர்கள் சொல்வார்கள், நான் கஷ்டப்பட்டு இந்த மனசை விவாதத்துள்ள கொண்டு போனேன், அது சில நாட்கள் கடந்த பின்னால் அது சிரித்த வண்ணம் என்னை அழைத்து சென்றது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியாக நாம் மனசை பழக்க வேண்டும். மனசு அது கஷ்டம், மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம், அது விடாது உங்களை. நீங்க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள மனசை வச்சு கொள்ளுங்க நஃப்ஸ அப்படின்னா நீங்க இபாதத்துல இன்னும் காணலாம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவதாக நவாஃபில், அதாவது அதே மாதிரி நஃபில்களான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் செய்யணும். நேசிக்கும் வரை அவன் இபாதத்துகளின் மூலமாக நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அடியான நெருங்கி கொண்டிருக்கிறான். அப்ப நாம் நஃபிலான வணக்கங்கள் செய்ய செய்ய அல்லாஹ் எங்களை நேசிக்க போறான். அல்லாஹ்வோட நேசத்தை பெறதான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்று வாழுகின்ற ஒரு மனிதன் இபாதத்துகளை தெரிவு செய்வான். அது வகை வகையாக தொழுது கொண்டே இருப்போம், தர்மங்கள் செய்வோம், ஓதுவோம், வேறு வேற இபாதத்துக்கள் உபரியான வணக்கங்களை செய்து கொண்டே இருப்போம். குறிப்பாக கடமையான தொழுகை, அதோடு நஃபிலான தொழுகை. நஃபிலான தொழுகை கடமையான தொழுகை விட்டு விட்டு அல்ல. ஏண்டா ரசூல் சொன்னாங்க, குரதாயினி ஃபிஸ்ஸலா, பிலால் குமியா பிலால் அரஹனா ஃபிஸ்ஸலா, பிலால் எழுமுங்க. தொழுகையினால் எங்களுக்கு உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை, உள்ளத்துக்கு ஒரு அமைதியை தாங்க. இப்ப தொழுகையில் தான் இன்பம், தொழுகையில் தான் இன்பம், அதுல தான் மறுமலர்ச்சி, அதுல தான் இன்பம் எல்லாம் இருக்கிறது. அப்ப எனவே அதைத்தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். எனவே நஃபிலான வணக்கங்களிலே கியாமுல்லை இரவு வணக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி போட்டு அவர்கள் உறங்கவில்லை, கால் கடுக்கும் வரை வீங்கும் வரை வணக்கம் செய்தார்கள். ஹுதைபத்துல் யமான் தொழுகிறார், முடியவில்லை. சஹாபாக்கள் பக்கத்துல நின்று தொழுகிறாங்க, ரசூல்லாவோட நின்று பிடிக்க முடியல. அவர் பக்ரா ஓரார், அலிமரான் ஓரார், நிசா ஓரார், ஒரு ரகத்துல ஓதிக்கிட்டே போறார். சுப்ஹானல்லாஹ். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். நஃபிலான வணக்கங்களிலே, நோன்பு வைப்பதிலே, தர்மங்கள் கொடுப்பதிலே, வேறு பல உபரியான வணக்கங்களிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையே நாம் அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனிதனுக்கு இத்தனை தொழுது கொண்டிருப்போம், அதுக்கு ஒரு அல்லாஹ் கொஞ்சம் திக்ர செய்வோம், கொஞ்சம் தஸ்பீஹ் செய்வோம், அப்படி நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ளணும். மூன்றாவதாக சஹாபாக்கள் தாபியின்கள் முன்னால் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மளோட பிசினஸ்ல போட்டி போடுறவனை பார்த்து பார்த்தே நமக்கு பழகிடுச்சு. எப்படா அடுத்தவனை மட்டன் தட்டையிலும், அடுத்தவனை நாசமாக்கையிலும், அடுத்தவனுடைய கண்ணியத்தை குலைக்கையிலும், அடுத்தவன் வானத்தில் எப்படி விளையாடையிலும் என்பதை யோசிச்சு யோசிச்சே எங்களோட வாழ்க்கை கழியுது. நாங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு சஹாபாக்கள் எப்படி இபாதை செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க. அபூபக்கர் போட்டி போட்டாரு, உமர் போட்டி போட்டாரு. எதுல போட்டி போட்டாரு? காசை கொடுப்பதுல போட்டி போட்டாங்க. அல்லாஹ்வுக்காக என்கிட்ட இருக்கிறது வச்சுக்கிட்டு போட்டி போடல. ருக்குல இருப்பதில் நான் கூடவா நீ கூடவா? சுஹானல்லாஹ். அபூபக்கரோட போட்டி போட்டு போட்டி போட்டு என்னால முடியல. அல்லாஹ் சொல்றான், فَسَّبِقُوا الْخَيْرَاتِ وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ فَفِرُّوا إِلَى اللَّهِ. விரண்டு ஓடுங்க அல்லாஹ்வின் பக்கம், நன்மையின்பால் ஓடுங்க, நன்மையின்பால் போட்டி போட்டு செல்லுங்கள். فَسَّبِقُوا الْخَيْرَاتِ وَسَابِقُوا وَسَارِعُوا فَفِرُّوا. எல்லா வார்த்தைகளும் வேகமா ஓடுறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தைகள். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இபாதத்துக்கள் நஃபிலான வணக்கங்கள்ல நாம் அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முன்னால வாழ்ந்த
நபிகளார் செல்லல்லா அலி செல்லம் நபி தோழர்கள் சஹாபாக்கள வாழ்க்கையிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும். நாலாவது, இபாதத்தில் இன்பம் காண்டதுக்கான அடிப்படைகளில் பிரதானமான விஷயம் கிராஹத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கணும். பி தத்புர், சிந்திச்சு ஓதணும். சும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவனுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும். அர் ரஹ்மானிர் ரஹீம், நாளைக்கு எத்தனை மணிக்கு தொழிலுக்கு போறது. மாலிக் யௌமித்தீன், கொண்டாடி எப்ப கோல் பண்றது. இப்படியே நம்முடைய குர்ஆன் இருந்தால் அல்லாஹ் ரசிப்பானா அல்லது உள்ளத்தில் இன்பம் கிடைக்குமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் யார்? மாலிக் யௌமித்தீன், அவன் யார்? சுப்ஹானல்லாஹ். அந்த எண்ணத்தோடு குர்ஆனை ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹோடு பேசுகின்ற அந்த குர்ஆன் எங்களோட கையில இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத 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 அது கொடுக்கும் ஒரு இன்பத்தை. அல்லதீன ஆமனு வ ததுமைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹ் ததுமைன்னுல் குலூப். நம்ம எங்க இன்பத்தை தேடி போறோம்? நிம்மதி எங்க தேடி போறோம்? காசு இருந்தா நிம்மதி இருக்குதா? பணத்தில் அல்ல, மனத்தில் வேண்டும், மனதில் வேண்டும் நிம்மதி. அல்லதீன ஆமனு வ ததுமைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹ் ததுமைன்னுல் குலூப். அப்ப எனவே குர்ஆனை ஓத ஓத இந்த திக்ர படிக்க படிக்க உள்ளம் அமைதி வரும். வாழ்க்கையில பிரச்சனையா, துக்கமா, துயரமா, குர்ஆனை எடுங்கள். நெஞ்சிலே நீங்கள் மலை போன்று பார்க்கின்ற துன்பங்கள் பஞ்சு போன்று பறக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்களை வாசி கண்ணீர் வடிங்க. அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? நான் பிறந்து 30 வருஷம் 40 வருஷம் குர்ஆனை ஒரு நாள் சிந்தித்ததில்லை. அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவருடைய உள்ளங்களை பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏன் பூட்டு போட்டாய் மனிதா? என்னுடைய வசனங்களை சிந்திக்காம நீயே உனக்கு ஏன் பூட்டு போட்டு வைத்திருக்கிறாய்? சிந்திக்க வேண்டாமா? அஃலா யதத்தபரூனல் குர்ஆன், சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் உங்களுக்கு உள்ளத்துக்கு அமைதி தரும், மனசுக்கு சந்தோஷம் தரும். அல்லாஹ்வுடைய வார்த்தை இதுல இன்பம் தெரியவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு எதிலும் உங்களுக்கு இன்பம் தெரியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை உணர்ந்து ஓதி பாருங்க. குர்ஆனோடு உள்ளார்ந்து தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிம்மதியை உணர்வீர்கள். இபாதத்தில் இன்பத்தை காண்பீர்கள். அடுத்து, இபாதத்தில் இன்பம் தெரியணும்டா, அல் ஹல்வா மஅ அல்லாஹ், அல்லாஹ்வோடு தனித்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வோட தனித்திருக்க பழகிக்கொள். மாலிக் இப்னு முஃபல் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, நீங்க வீட்டுக்குள்ள தனிமையில இருக்கிறீங்களே, உங்களுக்கு மனசு ஸ்ட்ரெஸ் அழுத்த மன அழுத்தமாக இல்லையா? நிறைய பேருக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தை விட்டு ஒரு தனி ரூம்ல இருக்கிறீங்களே, உங்களோட மனசுல ஏதாவது பிரச்சனை இல்லையா? அவர் சொன்னாரு, அல்லாஹோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹோட வாழ்றது என்ன அர்த்தம்? அல்லாஹை வணங்குவதில், அல்லாஹுடைய வசனங்களை ஓதுவதில், இதுல எனக்கு இன்பம் தெரியவில்லைன்னா அந்த உலகத்துல இருக்கிற மக்களால இன்பம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உலகத்துக்குள்ள போய் மனிதர்களை திருப்திப்படுத்த நாங்க போறோம், திருப்திப்படுத்த போறோம், ஆனா கடைசியில சந்திக்கிறது எல்லாமே கை சேதம், தோல்வி, இழப்பு. நாங்க நம்புவோம், ஆனால் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அல்லாஹ் அப்படி அல்ல. நம்புவோம் ஏமாற்றுவார்கள், நம்புவோம் துரோகம் செய்வார்கள். மனிதர்கள் அப்படிதான், யாராயிருந்தாலும் அப்படிதான், பெரும்பாலும் அப்படிதான் இல்லாம ஆஷா அல்லாஹ். அப்ப எனவே அல்லாஹோடு தனித்திருங்க, குர்ஆன் எடுங்க, யாரும் பார்க்காத சில வணக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள். சலபு சாலிகின்கள் கட்டிலே உறங்குவார்கள். மனைவி வந்து நினைப்பாரு, எங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா தூக்கம் பண்ணி இல்லை, அவர்கள் அல்லாவை நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள். அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை. இபாதத்தில் சில இபாதத்துக்களை அவர்கள் அல்லாஹ்வுக்காக வைத்திருந்தார்கள். அது யாருக்குமே தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது. சில அறிஞர்கள் மரணித்த பின்னால் தான் பல குடும்பம் வறுமையிலே வாடியதை உணர்ந்தார்கள் தாபியங்கள். ஒரு அறிஞர், மிகப்பெரிய அறிஞர், அவர் மரணிச்ச பிறகுதான் மக்கள் ஒரு பெரிய 40-50 குடும்பம் வறுமையில வாடுது. பார்த்தா அவர் இரவையில, அவர் காலையில பகல்ல படிப்பாரு, இரவையில என்ன செய்வார், தன்னுடைய கையால மாவு பிசைந்து ரொட்டி சுட்டு முதுகுல சுமந்து கொண்டு ஏழை குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்து வருவார். அது யாருக்குமே தெரியாது, மரணிச்ச பிறகுதான் ஆக்களுக்கு தெரியவது. அவர் சொல்லவில்லை, இதுதான் அல்லாஹோடு வாழுதல். தனிமையிலே கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் அந்த வடிக்கின்ற கண்ணீர் துளிகளில் சுகம் இருக்கிறது. அல்லாஹ்விடம் அழுது மன்றாடி கேட்கின்ற அந்த வார்த்தைகளில் சுகம் இருக்கிறது, அதில் இன்பம் இருக்கிறது. அதே போன்று ஆறாவது, அல் புஹத் அனில் மஆசி, பாவங்களிலிருந்து எங்களை நாங்கள் தூரமாக்கி கொள்ள வேண்டும்.
பாவம் என்பது உள்ளத்திலே ஒரு வகையான நடுக்கத்தை, கலக்கத்தை, துன்பத்தை ஏற்படுத்தும். இமாமுனா இப்னு கய்யிம் சொல்வதை போன்று பாவம் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது. நீங்க பாவம் செய்து அந்த நேரத்தில் இன்பத்தை உணர்வீர்கள், அது நீடுடி கால ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்பொழுதும் கலக்கம், பிரச்சனை, துன்பம், துயரம் வந்து கொண்டே இருக்கும். எனவே பாவத்தை விட்டு நாம் ஒதுங்கிவிட்டால் இபாதத்தில் அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் காண முடியும். கடைசியாக, முடியுமான அளவு ஹலாலான விஷயங்களாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ள பார்க்கணும். ஆசா பாசங்கள், முடியுமான அளவு ஹலாலான விஷயங்கள், அதை செய்யற தப்பு கிடையாது. அந்த ஹலால் மிதமிஞ்சி உங்களை ஹராத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடும். ரசூலா என்ன கேட்டாங்க, அல்லாஹ் பாவத்தில இருந்து என்ன பாதுகாத்துருன்னு சொல்ல இல்ல, பாவத்தை விட்டு என்ன தூரமாக்கு, பாவத்தை செய்யாமலாக்குன்னு சொல்ல இல்ல, பாவத்தை நினைச்சும் பார்க்காம ஒரு பொழுதை ஏற்படுத்து. மஷ்ரிக்கும் இடையில உள்ள தூரம் போன்று என்னையும் எனது பாவத்துக்கும் இடையில ஒரு தூரத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். அது அந்த இது இப்ப என்ன சொல்றது, ஃபத்வா ஹலால் தானே, ஹலால் அப்ப செய்யலாம் தானே, செய்யலாம். அப்படி அப்படி போயிட்டு இது மக்ரூ தானே, செய்யலாம். அப்ப இது கொஞ்சம் ஹராம் தானே, அது என்ன கொஞ்சம் ஹராம், அது என்ன மக்ரூ, அப்படிதான் ஃபத்வா கேக்குறது. சேக இவர் அப்படி சொன்னார், அந்த ஹதீஸ் இப்படி இப்படின்னு, அல்லது அவர் சொன்னார் அப்படி கூடும் கூடும் அண்டு. இன்னைக்கு எல்லாருமே நினைச்சிருக்கீங்க என்னன்னு சொன்னா, மார்க்கத்தில் லேசானதை எந்த இமாம் சொல்றாரோ, அறிஞர் சொல்றாரோ, மாஷல்லா பெஸ்ட் பயான், சூப்பர் பயான், நல்லா பேசினாரு. மார்க்கத்தில் லேசான விஷயங்கள், வழிகேடுகள், அதே போன்று நமக்கு எதெல்லாம் வந்து ஜஹாலத்தாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ் தடுத்திருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத விடயங்கள், அல்லது ஏதோ மனிதர்களுக்கு இயேசு என்று நினைத்து மார்க்கத்தை இயேசுபடுத்த, மார்க்கம் லேசானது, நீங்க இயேசுபடத் தேவையில்லை. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி நாங்கள் மார்க்கத்தில் சலுகைகளை தேடக்கூடாது. நிறைய பேர் சலுகைகளை எதிர்பார்க்கிறார்கள், அது செய்யறது கூடுமா, இது செய்யறது கூடுமா, அது அப்படித்தான் அவர் சொல்றாரு, இவர் இப்படித்தானே சொல்றாரு, குர்ஆன் சொல்லிவிட்டதா, ஹதீஸ் சொல்லிவிட்டதா, முடிஞ்சு போச்சு. அந்த இமாம் சொன்னார் அது கூடுமா, அப்படி அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டார்களா, அதுக்கு பிறகு நாம் எங்கேயும் போக தேவையில்லை. அப்படி இருந்தால் இபாதத்தில் இன்பம் தெரியும் சகோதரர்களே. கடைசியாக ஒரு விஷயம், மிக அழகான ஒரு விஷயம், அஹ்மத் இப்னு ஹர்ப். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் பார்ப்பீங்க, இதை மொழிபெயர்க்கிறாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லி. இவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் அல்ல, அஹ்மத் இப்னு ஹம்பல் வேற, இது அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி. இவர் சொல்கிறார், இமாம் ஜஹபி ரஹிமுல்லாஹ் தனது சீர் அலாமின் நுபலாவில் எழுதுகிறார்கள், அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் 50 வருஷம் அல்லாவை வணங்கினேன், இபாதத் செய்தேன். அவர் அனுபவத்தை நமக்கு சொல்லிட்டு போறாரு, 50 வருஷம் அல்லாவை நான் இபாதத் செஞ்சேன், வணங்கினேன். அந்த 50 வருஷமும் அந்த இபாதத்தில் எனக்கு இன்பம் தெரியவில்லை. 3 விஷயங்களை விடும் வரை, 3 விஷயங்களை எப்ப விட்டேனோ அன்று தான் இபாதத்தில் இன்பம் தெரிஞ்சேன்னு சொன்னாரு. 1, இப்ப மக்கள் என்ன பொருந்தி கொள்ளணும், மக்கள் என்ன பாராட்டணும், என்ன புகழணும் என்பதை நான் விட்டேன், சத்தியத்தை பேசினேன், இன்பம் கிடைத்தது. இன்னைக்கு என்ன நினைக்கிறது, அந்த பாய் கோவிச்சிருவாரு, இந்த பாய் கோவிச்சிருவாரு, அவர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாரு, ஏன்னா அவரு வட்டியோட இருப்பாரு, அவர் பெண்களோட தவறான தொடர்புல இருப்பாரு, அவர் பெரிய அந்தஸ்தில் இருப்பாரு, இவர் பேசினால் அல்லது யாராவது ஒரு பேசினால் அவருக்கு பிடிக்காது. மக்கள் என்னை வெறுத்தாலும் சரி, மக்கள் என்னை ஏசினாலும் சரி, திட்டினாலும் சரி, நான் அவர்களுடைய திருப்பொருத்தத்தை நான் விரும்பவில்லை, அல்லாஹுக்காக நான் வாழுகிறேன் என்று வாழ்ந்தால் நீங்கள் யாருக்கும் முன்னால் சத்தியத்தை உழைப்பீர்கள். அப்ப இபாதத்தில் இன்பம் தெரியும் என்று அவர் சொல்றார். முதலாவது இமாம் அஷாஃபி சொன்னார், ரஹ்மத்துல்லாஹி ரிதான் நாஸ் காயத்துல்லா துதரக், மனிதர்களுடைய பொருத்தம் என்பது அடைய முடியாத ஒரு இலக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது நீ இவ்வளவு நேரம் 1000 பாவம் செய்தாய் என்றால் அடுத்து தௌபா செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விடும், அடுத்த ஒரு நிமிஷத்துல கிடைக்கும். மனுஷனுக்கு நீங்க 1000 நல்லதை செஞ்சு போட்டு 1001 ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னு வைங்களேன், உடனே 1000 மறந்து விடுவார்கள், அந்த ஒன்றிலே தொங்கிக் கொண்டிருப்பார்கள் மனிதர்கள். மனிதர்களை திருப்திப்படுத்த நினைத்தால் அவரை போன்று முட்டால் யாரும் கிடையாது. அதை விடுங்கள், நீங்க இபாதத்துல இன்னும் காணுவீர்கள், அப்ப சத்தியத்தை பேசுவீங்க. உங்களுக்கு மத்தியில, குடும்பத்தில, பிள்ளைகளுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, உறவினர்கள் மத்தியில, சொந்தங்களுக்கு மத்தியில, பந்தங்களுக்கு மத்தியில பேசுவீங்க. ஆனா அப்ப அவங்க வெறுத்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஷஹாதத் சாட்சி சொல்வார்கள். 2, மோசமான நண்பர்களை விட்டுட்டேன், அப்ப நல்ல நண்பர்கள் இனி கிடைத்தார்கள். நல்ல நண்பர்களோடு வாழ்வது ஒரு சுகம். இந்த யார நண்பராக எடுக்கிறது, எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் என்ன ஃப்ரெண்டு அவன், அப்படி அல்ல, அவனை நீங்க மாத்திரமே தவிர அவங்கள மாத்திரக்கூடாது. எனவே அவர் சொல்கிறார், பாவிகளுடைய சுஹபத்தை நான் விட்டேன், நல்லவர்களுடைய சுஹபத் கிடைச்சது. இங்க வாரீங்க சுஹபத்து ஸாலிஹீன், அவர்கள் வெளிப்படையில ஏதோ இந்த குளிருக்குள்ள பனிக்குள்ள
எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மனிதன் வாரான் என்றால் அதுல இஹ்லாஸ் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் என்னுடைய பார்வைக்கு சொல்றேன், அப்படி ஒரு நல்ல இடத்தை நீங்க தேடி வாரீங்க என்று சொன்னா யாரும் கேட்க போறதில்லை, நீங்க ஏன் வரையில்லைன்னு சொல்லி. ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க நிச்சயமாக இதை தொடர்ந்தால் உள்ளத்தில இஹ்லாஸோட நீங்க வாழ்ந்தீங்க என்றால் அதுல இபாதத்துல இன்பத்தை காணுவீங்க. இரண்டாவது விஷயம், மூன்றாவது அவர் சொன்னாரு, உலகத்தில் இருக்கிற இன்பத்தை எல்லாம் விட்டே மறுமையில இன்பம் தெரிந்தது. இதுதான் கஷ்டமானது. உலகத்துல தெரிகிற இன்பங்கள், ஆசா பாசகங்கள் அல்லாஹ் விட்டு உங்களை தூரமாக்க கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் அதை நீங்கள் திருப்பி நீங்க மறுமைக்குரியதாக மாத்துங்க. மனைவியில இன்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இன்பம் இருக்கிறது கூடாதல்ல. இதுல எல்லாம் இன்பத்தை ஹலாலான முறையில் அனுபவிச்சா அது மறுமைக்குரியதுதான். உடனே நீங்க எல்லாம் விட்டுருங்க, குடும்பத்தை விட்டுருங்க, மனைவி மக்களை விட்டுருங்க, எல்லாம் துறவியா ஒரு காட்டுக்குள்ள போங்க, மரத்துக்குள்ள இறீங்கன்னு சொல்லுவாரதல்ல இது. எல்லாம் தேவை அதை அல்லாஹுக்காக மாற்றிக்கொண்டு நீங்கள் செய்கின்றால் உங்களுக்கு மறுமையில இன்பம் தெரியும். எனவே அப்படி மறுமையில இன்பம் தெரிந்தால் வாழ்க்கை வணக்கமாகும், வணக்கத்திலே இன்பம் தெரியும். எனவே இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கிறான், நீங்க என் பக்கம் முயற்சி செஞ்ச நான் உங்களுக்கு வழியை திறப்பேன். இது அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ்வுடைய வாதா. எனவே நாம் முயற்சியும், அல்லாஹ்வை வணங்குவோம், அந்த வணக்கத்தை புரிந்து வணங்குவோம், அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே இன்பம் காண்போம். இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு குர்ரத் ஆயுனை வைத்திருப்பதை போன்று நாளை மறுமையில் எந்த கண்ணும் கண்டிராத குர்ரத் ஆயுனை வைத்திருக்கிறான். அந்த குர்ரத் ஆயின் கண் குளிர்ச்சி தரும் இன்பத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா எதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி மௌத்துவரை அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப இலைக்.